இப்போ ரீசெண்டாக மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களையுமே சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு ஃப்ளைட் சிமுலேட்டர் கேமை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளைட் சிமுலேட்டர் கேம் பற்றின எல்லா விதமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் நாம பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட முடியும். யூஸ்வலாக ஒரு ஃப்ளைட் சிமுலேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் ரொம்பவே நல்லா தெரியும். அதாவது ஒரு ஃப்ளைட்குள்ளே என்ன இருக்குது அண்ட் அதை எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணணும், அதோட ஆப்ரேட்டிங் ரூம் எப்படி இருக்கும் அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ளடக்கினால தான் ஒரு ஃப்ளைட் சிமுலேட்டர் வந்து இருக்கும். ஸோ இன்னும் இதை உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரியல் ஃப்ளைட்டே வந்து நம்மளோட டிஸ்பிளேல நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம ஃப்ளைட் சிமுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்து இன்னும் சொல்லணும் அப்படின்னா, பைலட்ஸே அவங்களோட ட்ரைனிங் பீரியட்ல ஒரு கட்டத்தில் இந்த ஃப்ளைட் சிமுலேட்டர்ஸை யூஸ் பண்ணி தான் ட்ரைனிங்கும் எடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃப்ளைட்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே ரியலிஸ்டிக்காக காட்டுறது தான் நம்ம ஃப்ளைட் சிமுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ளைட் சிமுலேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரண விளையாடுற கேம்ஸ்க்குள்ள கூட இந்த ஃப்ளைட் சிமுலேட்டர்ஸ் வந்து இப்போ இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நார்மலான ஃப்ளைட் சிமுலேட்டர்ஸ்லேருந்து ப்ரொஃபஷனல் லெவலான, அதாவது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பைலட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ப்ரொஃபஷனல் லெவலான ஃப்ளைட் சிமுலேட்டர்ஸும் இப்போ வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. பட் மைக்ரோசாஃப்ட் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்கிற இந்த ஃப்ளைட் சிமுலேட்டரும் அந்த மாதிரி யூஸ்வலான சிமுலேட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் இந்த கேம்குள்ள இந்த ரியல் வேர்ல்டே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த உலகத்தில் இருக்க எல்லா இடங்களுமே இப்போ எப்படி இருக்கோ அதை அப்படியே இந்த கேம்குள்ள வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஹையர் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி. அதாவது இந்த சிமுலேட்டர் நம்ம யூஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு விசிட் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம உண்மையாலுமே விசிட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களையுமே, இன்னும் சொல்லப்போனால் இந்த முழு உலகத்தையுமே ஒரு கேம்குள்ளே கொண்டு வரது, அதுவும் ரியலாக கொண்டு வரது அப்படிங்கிறது உண்மையிலேயுமே சாத்தியமில்லாத ஒரு விஷயம். பட் அதையும் கூட மைக்ரோசாஃப்ட் எப்படி சாத்தியப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் டெக்னாலஜி அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது மட்டும் இல்லாமல் சேட்டலைட் சிக்னல்ஸ், இந்த மாதிரியான ஹையர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் இந்த விஷயத்தையும் அவங்க சக்ஸஸ் பண்ணாங்க. அதோட நீங்களும் இந்த சிமுலேட்டரை யூஸ் பண்ணணும், அதோட ரியலான எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கணும் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் இந்த சிமுலேட்டருக்காக கேட்டுக்கிற மினிமம் ரிக்குயர்மெண்ட்டாவது உங்களோட பிசியில் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டுமே இந்த சிமுலேட்டரோட ஒரு உண்மையான ஃபீலிங்கை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ எது எப்படியா இருந்தாலுமே கூட இந்த சிமுலேட்டரை யூஸ் பண்ணி நம்ம லைஃப்பில் என்றைக்குமே போக முடியாது அப்படின்னு நினைக்கிற இடங்களுக்கு கூட ரொம்பவே ஈஸியாக வந்து விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். அது மட்டுமே நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற ஃபேமஸான பிளேசஸ் அண்ட் ஏர்போர்ட்ஸ், அந்த மாதிரி நம்ம இந்த உலகத்தில் எங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடங்கள் எல்லாத்தையுமே இந்த ஒரே சிமுலேட்டருக்குள்ளே நம்ம வந்து சுற்றி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததான் இந்த கேமோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ராக்ஸா ஒரு 100 GB வரைக்கும் இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து $55 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் $80 இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் வந்து இந்த கேம் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த கேமை நீங்களும் விளையாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லாத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அண்ட் பிடிச்ச ஒரு வீடியோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் இதற்கு லைக் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரியான ஒரு ஹையர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மைக்ரோசாஃப்ட் நமக்கு இந்த உலகத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு கேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கூடிய வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவையும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்து முடியும். ஸோ மீண்டும் இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். Thanks for watching.